ओमाज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामी नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे दुर्विशेष शून्यवादी पाश्चात देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण। பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 13 அத்தியாயம் துருதராஷ்டிரின் துறவு. இதுல இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 31 முதல் 34 வரை. அஜாஜ சத்ருகு கிருத மைத்ரோஹுதாக்னீர் விப்ராணத்வா திலகோ பூமி ருக்மைஹி கிரகம் பிரவிஷ்டோ குரு வந்தனாய நசாபசத் பிபத்விதரோ சோபலிம் ச. எதிரியே இல்லாத யுதிஷ்டிர மகாராஜன் சூரிய தேவனை வணங்கி ராமணருக்கு தானியங்கள் பசுக்கள் நிலம் மற்றும் தங்கம் ஆகியவற்றை அளித்து அவர்களை வணங்கி தமது சந்நியாஸ் சந்தியாவந்தனத்தையும் அக்னிகோத்திரத்தையும் முடித்து கொண்ட பிறகு வயது முதிர்ந்தவர்களை வணங்குவதற்காக அரண்மனைக்குள் பிரவேசித்தார். ஆனால் அவரது மூத்த இளைய தந்தையர்களையும் சுபல மகாராஜனின் மகளான அவரது பெரியம்மாவையும் அங்கு காணவில்லை. என்ன நடந்தது? காணாம போயிட்டாங்க. யார் காணாம போனாங்க? திருதராஷ்டிரர், காந்தாரி, விதுரர். விதுரருடைய கருணையாலும் அவரது இரக்கத்தாலும் திருதராஷ்டிரர் போன்ற பௌதியத்தில் மூழ்கி போயிருந்த பௌதியத்தில் மூழ்கி போய் சுயநலத்தினாலும் ராஜ்யத்தை அபகரித்து கொண்டதாலும் தனது மகனின் பிடிவாதத்தினாலும் திருதராஷ்டிரர் அநேக பாவங்களுக்கு உடந்தையாக. கௌரவர்கள் எல்லாருமே கௌரவர்கள் தான். பாண்டுவுடைய பசங்களும் கௌரவர்கள் தான், திருதராஷ்டிரருடைய பசங்களும் கௌரவர்கள் தான். ஆனா சுயநலத்தினால திருதராஷ்டிரர் என்ன சொன்னாரு? மாமகா பாண்டவா செய்வ கிம குருவத சஞ்சயா, எனது மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? பிரித்து விட்டார். இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான பாவம் எல்லாம் பண்ணாங்க அக்கிரமக்காரர்கள். 6 விதமான கொடூர பாவம் செய்யும் அக்கிரமக்காரர்கள். அவங்கள பகவத்கீதையில என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க சான்ஸ்கிரிட்ல? யாராவது பகவத்கீதையில புலி இருந்தா கை தூக்கலாம். கொடூரமான அக்கிரமக்காரர்கள், 6 விதமான பாவம் செய்யறவங்கள பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன, அர்ஜுனன் என்னன்னு சொல்றாரு? ஐயம்மா மாதாஜி, ஹரிஷ்ணா பிரபு ஆததாயினான்னு சொல்லுவாங்க. வெரி குட். ஆததாயினஹா, ஆததாயினா அப்படின்னா கொடூரமான பாவம் செய்த அக்கிரமக்காரர்கள். அவங்களை கொல்லலான்னு சாஸ்திரத்திலே இருக்கு. அவங்களை கொல்றதுல தப்பே இல்லை. அது என்னது 6 விதமான அக்கிரமம்? அடுத்தவங்க வீட்டுக்கு தீ வைக்கிறவங்க, அடுத்தவங்க சொத்தை அபகரித்து கொள்றவங்க, நிலத்தை அபகரித்து கொள்றவங்க, அவங்களோட உடைமைகளை அபகரித்து கொள்றவங்க, அடுத்த ஒரு மனைவியை அபகரித்து கொள்றவங்க, விஷம் வச்சு கொல்ல பாக்குறவங்க, இவங்களெல்லாம் கொல்லலாம். விஷம் வச்சு கொள்றவங்க, விஷம் வச்சு கொள்றவங்க, தீ வச்சு கொள்றவங்க, கொடும் பாவிகள். இந்த எல்லா பாவத்தையுமே செஞ்சிருக்காங்க கௌரவர்கள் பாண்டவர்கள். விஷயான், மகாகுனி,
புருஷாத தர்ஷனா அசத் சபாய வனவாச கிருஷ்ணதா. பெரும் துன்பத்துக்கு ஆளானார்கள் பாண்டவர்கள். சிறு வயதிலிருந்தே தனது தந்தையாரை இழந்து பாண்டுவை இழந்து விட்டார்கள். இவங்க குழந்தையா இருக்கும்போது சிறு வயதிலேயே பாண்டு இழந்து விட்டார்கள். தாயாரும் இளம் விதவை, குந்தி தேவியும் விதவையாகிவிட்டார். அப்ப இவங்க யாருடைய நிழல்ல இருந்தாங்க, யாருடைய அரவணைப்புல இருந்தாங்க? பீஷ்மர், துரோணர், விதுரர், திருதராஷ்டிரர். திருதராஷ்டிரர் பெரியப்பாங்கிற முறையில இவங்களை அரண்மனையில தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான சௌகரியெல்லாம் பண்ணி கொடுத்தார். ஆனா எப்ப பிரச்சனை வந்தது, அரியாசனத்துல யாரு உட்கார போறா, யுதிஷ்டிரரா துரியோதனா அப்படிங்கும் போது திருதராஷ்டிரர் அப்படியே அந்தர்பல்ட்டி வச்சு. ஆனா விதுரர் ஒரு மகாத்மாவா இருந்ததுனால அவர் எல்லோரிடத்திலும் சமமாக நடந்து கொண்டார். பாண்டவரிடமும் சமமாக நடந்து கொண்டார், கௌரவரிடமும் சமமாக நடந்து கொண்டார். ஆனா ரெண்டு பேருமே தந்தையர்கள் தான், சித்தப்பா பெரியப்பா தான். விதுரர் சித்தப்பா, திருதராஷ்டிரர் பெரியப்பா. ஆனா ரெண்டு பேருடைய மனோபாவம் வேற வேறையா இருக்கு. விதுரருடைய மனோபாவம் எல்லோரும் சமமாக நடத்த வேண்டும், தர்மத்தின் படி வாழ வேண்டும், நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதுதான் நம்மை காக்கும் அப்படின்னு அதுல வந்து உறுதியா இருக்க. ஆனா திருதராஷ்டிரரோ அதர்மமே சொருபமான தனது மகன் துரியோதனுடைய பிடிவாதம், அவனுடைய அகங்காரம், பொறாமை இதற்கெல்லாம் செவி சாய்த்து கொண்டு ஒரு அறியாமின் உச்சகட்டத்தில் இருந்தார் திருதராஷ்டிரர். இந்த குழந்தைங்க பாண்டவர்களும் குந்தி தேவியும் அரண்மனையில தான் இருக்காங்க, அஸ்தினாபுரத்துல தான் இருக்காங்க, திருதராஷ்டிரர் தான் பராமரிக்கிறாங்க. ஆனாலும் அரியாசனத்துல யாரு அமர போறாங்க அப்படிங்கும் போது பிரச்சனை வந்துருச்சு. அப்போ சுயநலம் எப்படி உருவெடுக்குது, எனக்கு அப்புறம் என் மகன் தான் அமர வேண்டும். இங்க வந்து யுதிஷ்டிர மகாராஜர அஜாத சத்ருஹு, அஜாத சத்ரு, சத்ருனா எதிரி, அஜாதனா அவருக்கு எதிரியே பிறக்கல. யுதிஷ்டிர மகாராஜருக்கு எதிரியே கிடையாது. அப்ப ஏன் கௌரவர்களுக்கு பாண்டவர்களுக்கு சண்டை வந்தது? யுதிஷ்டிர மகாராஜா யாரும் எதிரியா பார்க்கல, யுதிஷ்டிரரும் யாரும் எதிரியா பார்க்கல. பிரச்சனை என்னது, பீமா அர்ஜுனா இவங்க மேல போறாம, துரியோதனனுக்கு பீமன் மேல போறாம, கர்ணனுக்கு அர்ஜுனன் மேல போறாம, துரியோதனுக்கு ராஜ்யத்தை பறித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. ஆனா யுதிஷ்டிர மகாராஜா தெய்வீகமான குணங்களே நிரம்ப பெற்றிருந்ததுனால அவரை யாருமே எதிரியா பார்க்கல. அதனாலதான் யுதிஷ்டிர மகாராஜா தர்மத்தின் சொரூபம். அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டால் துரோணர் தன் சரீரத்தை விட்டு விடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மகன் மேல பற்றுதல். துரோணாச்சாரியருக்கு தன் மகன் அஸ்வத்தாமன் துரோணி மேல அப்படி ஒரு பற்றுதல். தன் மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டால் அவரும் உடலை விட்டுருவார். அப்போ கிருஷ்ணன் பொய் சொல்றார், அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லுங்க. தர்மர் தயங்குகின்றார், யுதிஷ்டிர மகாராஜா என்ன பண்றார், தயங்குறார். நான் பொய் சொல்லணுமா, என் வாழ்நாள் நான் பொய்யே சொன்னதில்லையே. நம்மள மாதிரிதான், பொய்யே சொன்னதில்லை. யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணார், தயங்கினார். நான் சொல்ல மாட்டேன் கிருஷ்ணா, அஸ்வத்தாமன் தான் உயிரோடு இருக்கிறாரு, எப்படி நான் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று சொல்றேன். நீ அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று சொன்னாதான் துரோணர் தன் அஸ்திரங்களை போட்டு கீழே அமர்ந்து விடுவார். அப்போ திருஷ்டத்தும்னன் அவரை கொன்று விடுவார், இல்லாட்டி துரோணரை கொள்வது சாத்தியம் இல்ல. ஆனா யுதிஷ்டிரர் தயங்குறார். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், பீமன்ட்ட, பீமா நீ சொல்லு அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். பீமன் ரெடியா இருக்கிறார். ஆனா பீமன் சொன்னா நம்ப மாட்டேன், ஒருவேளை பீமன் பொய் சொல்லாமே, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான், அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். பீமன் கொக்கரிக்கிறார், தலகால் குத்திட்டு ஆடுறார் யுத்த பூமியில. ஆனா நம்பிக்கையில
யாருக்கு? துரோணாச்சாரியர். அப்ப யுதிஷ்டிர மகாராஜர் பார்த்து கேக்குற, யுதிஷ்டிரா நீ சொல்லு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா? யுதிஷ்டிர தயங்கி கொண்டிருக்கிறார். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு பீமன்ட்ட? அஸ்வத்தாமன் ஒரு யானைக்கு பேர். அந்த யுத்த பூமியில ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்கு, பட்டத்து யானை. அந்த யானைகளுக்கெல்லாம் பேர் உண்டு, கேசவன், நாராயணன், அந்த மாதிரி அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் ஒரு யானை இருக்கு. கிருஷ்ணர் சொன்னாரு பீமா அந்த அஸ்வத்தாமன் யானையை கொன்று விடு. பீமனும் தன் கதை எடுத்து ஒரே அடி யானையோட தலையில, மே யானை பிளிரி கீழே விழுந்து. இப்ப சொல்லு பீமா, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் என்ன சொல்றாரு? அஸ்வத்தாமன் யானை இறந்து விட்டான். அந்த யானைன்னு சொல்லும் போது சப்தத்தை எழுப்பிடுவாங்க. யாரு? கிருஷ்ணர் எடுத்து சங்கு ஊதினார். பாஞ்சு தினம் அஸ்வத்தாமன் சங்கு ஊதும் போது இறந்து விட்டான். அப்ப அந்த அஸ்வத்தாமன்ங்கிற யானை, யானைங்கிறது ரொம்ப சைலண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணாரு. அந்த யானைங்கிற வேர்டு அவர் காதல முடியல. அப்ப திருநாச்சாரியன் நினைச்சாரு, யுதிஷ்டரே சொல்லிட்டாரு, யுதிஷ்டர் பொய் சொல்ல மாட்டாரு, யுதிஷ்டரே சொல்லிட்டாரு என் மகன் இறந்து விட்டான். அப்ப தன் அஸ்திரங்களை கீழே போட்டு வந்து அப்ப திஸ்வத்துமனை வந்து அவர் தலையை வெட்டிடுவார். இப்படி யுதிஷ்டர் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை. அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அவர் தர்மமே சொரூபமானவர். ஆனாலும் இவருக்கு என்ன சுயநலம்? ராஜ்யத்தை நானே அனுபவிக்கணும். திருதராஷ்டிரே சொன்னாலே ராஜ்யத்தை பறித்து கொண்டு வந்தானே. ராஷ்டிரம்னா, ராஷ்டிரம்னா நாடு. திருதராஷ்டிரன் நாட்டை அபகரித்து கொண்டவர். துரியோதனன், துரியோதனா கெட்ட புத்தி, துர்புத்தி, துர்புத்தியோட அவங்க பேரே அவங்க யாருன்னு சொல்ல, துர்புத்தி. சரி, இப்ப என்ன நடந்தது? இங்க யுதிஷ்டிர மகாராஜுக்கு எதிரியே இல்லை. அவருடைய தெய்வீகமான குணம் என்ன? ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பக்தி மிகுந்தவரான யுதிஷ்டிர மகாராஜா தவிர்க்க முடியாத அவர் கெட்ட செய்கை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டா. அவர் என்ன நடக்கிறாரு? ரொம்ப அழகா சொன்னாங்க பிரபுபாதர், இந்த குருக்ஷேத்திர போர் நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சு போச்சு அர்ஜுனனுக்கும் யுதிஷ்டருக்கும். ஏன்னா அவங்க சமாதானத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன பேசினாலும் சமாதானத்துக்கு வர மாட்டேங்க. பகவான் கிருஷ்ணரே போய் சமாதானம் பேசுறாரு. கிருஷ்ணர் போய் சமாதானம் பேசுறாரு. சரி விடுங்க, எல்லாம் ஒரே குடும்பம் தான், ஏன் சண்டை போட்டுக்கிட்டு? பாதி ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்க பாதி ராஜ்யம் வச்சுங்க, பாதி ராஜ்யம் அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க ஆண்டுட்டு போட்டு. துரியோதனர் முடியவே முடியாது. ராஜ்யத்தில் பாதியா? முடியவே முடியாது. சரிப்பா விடு, நீ ராஜ்யத்துல பாதி தர வேண்டாம், முதல்ல ராஜ்யத்தை கொடுங்க. என்ன ராஜ்யத்தை கொடுன்னா அதுக்கு அவனுக்கு கோவம். அப்படியா? ஏ வாசுதேவா, நீ அவருக்கு சிபாரிசு செய்கின்றா ராஜ்யத்தை கேட்டு, ராஜ்யம் எல்லாம் தர முடியாது, வேணா சண்டை போட்டு வாங்கி. அப்புறம்தான் ரெண்டாவது என்ன சொல்றாரு, சரி ஓகே பரவாயில்ல போட்டு, நீ பாதி வச்சுக்க, நீ பாதி ராஜ்யம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதி ராஜ்யம். அதுவும் ஒத்துக்க முடியாது. சரியப்பா, அவங்களுக்கு ஓரொரு கிராமமாவது கொடு. அவங்க சத்திரியர்கள், அவங்க வந்து ஆட்சி செய்ய வேண்டும், அவங்க சூதரனை போலயே வாழ முடியாது. அதனால அவங்களுக்கு ஓரொரு கிராமமாவது குண்டு ஊசி நிலம் நிலம் கூட தரமாட்டேன். இப்படி யுத்த குருக்ஷேத்திர போர் தவிர்க்க முடியாத ஒன்னு. குருக்ஷேத்திர போர் தவிர்க்க முடியாது. ஆனா இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திட்டப்படி நடக்குது, அதனால தவிர்க்க முடியாது. நித்தியமான காலம், காலமும் கிருஷ்ணர் தான். அந்த யுத்தமும் தவிர்க்க முடியாதாயிடுச்சு. ஏன்னா ஒட்டுமொத்த மகாபாரத யுத்தமும் வைஷ்ணவ அபராதம், வைஷ்ணவர்கள் பக்தர்களுக்கு அபராதம் பண்ணதான் இந்த ஒட்டுமொத்த யுத்தத்துக்கு காரணம். அதுவும் குறிப்பா திரௌபதி சபையில் எடுத்து வந்து அவளை துயில் உரிந்தது. அந்த ஒரு குற்றம் மன்னிக்கவே முடியாது. குற்றம் திரௌபதியை சபையில் எழுத்து வந்து அவளை துயில் உரு. துரியோதனர் அவளை என் மடியில் உட்கார வைங்கள், தொடையை தற்ற என் தொடையில் உட்கார வைங்கள். பீமனுக்கு கோவந்து தன் கதை எடுத்தான், நான் சபதம் செய்கிறேன், நடக்க போகிற யுத்தத்தில் துரியோதனின் தொடையை பிளப்பேன். மாதிரி பயங்கரமான காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்தது, பயங்கர கோபம்.
ஆனா சூதாட்டத்துல தோத்து போயிட்டதுனால இவங்க ஏமாற்றி இவர்களை ஏமாற்றி சூதில் ஏமாற்றி தோற்கடிச்சிட்டாங்க. இப்ப என்னாச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, எல்லாத்தையுமே இழந்தாச்சு. சரி, இந்த குருக்ஷேத்திர போர் தவிர்க்க முடியாதாயிடுச்சு. ஆனா அவங்க யுத்தம் பண்ண தயங்கல. யாரு, துரியோதனன், துச்சாசனன், கர்ணா, இவங்கெல்லாம் யுத்தம் பண்ண தயங்கல. ஆனா அர்ஜுனனும் யுதிஷ்டரும் தயங்குறாங்க. ஏன் தயங்கினாங்க? அவங்க பக்தர்களுக்கே உள்ள இரக்க குணத்தினால, இரக்கமும் கருணை, இரக்கம் கருணை, இது எல்லா ஜீவன்களிடத்திலும் காட்டப்பட வேண்டும். எந்த ஒரு பாகுபாடு இல்லாம இரக்கமும் கருணை. அப்ப யுதிஷ்டர மகாராஜ் என்ன நினைக்கிறாரு, இப்படி ஒரு யுத்தம் நடந்துனா கோடிக்கணக்கான பேர் இறந்து போவாங்க, யானைங்க குதிரைங்க எல்லாம் இறந்து போகும், குருக்ஷேத்திரத்துல ரத்தம் ஆறு ஓடும், அதனால எப்படியா தவிர்த்துடணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பகவானின் விருப்பப்படியே யுத்தம் நிறைவேறியது. ஆனால் முன்பு அவர்கள் நினைத்தது போலவே குடும்பத்தில் இப்பொழுது பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. திருதராஷ்டர் மற்றும் காந்தாரியர்கள் மோசமான நிலையை பற்றி யுதிஷ்டிரர் உணர்ந்தார். எனவே அவர்களது வயதான பருவத்திலும் துக்கம் மேலிட்ட நிலையிலும் அவர்களை நன்கு கவனித்துக் கொண்டார். இதுதான் ஒரு தெய்வீகமான பக்தருக்கான அடையாளம். இவ்வளவு கொடூரமான பாவம் செஞ்சவங்க அவங்களை கொல்லலான்னு சாஸ்திரமே சொல்லுது. அஸ்வத்தாமன் திரௌபதியோட பசங்க தூங்கிட்டு இருக்கும் போது வெட்டி கொண்டது அவங்களை எழுத்து விட்டான். அப்ப கூட அவனை மன்னிக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப ஏற்பட்ட தெய்வீகமான குணம் யாருக்கு வரும்? பகவானின் தூய பக்தர்களுக்கே சாத்தியம். அப்ப ஏற்பட்டவன் இப்ப என்ன நடந்துச்சு? இதெல்லாம் நடக்கும் முன்னாடி தெரிஞ்சுதான். அப்போ யுதிஷ்டிர மகாராஜா திருதராஷ்டிரர் மேல குறை சொல்லல, பழி தாம மேல போட்டுக்கிறது. பாருங்க எவ்வளவு அழகான குணம். இப்ப என்ன நினைக்கிறாரு, விதுரருடைய உபதேசம் கேட்டுண்டு அவர் எங்க கங்கையில போய் உடலை விட்டுட்டாரா? நம்ம இந்த மாதிரி 100 மகன்கள் பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம், ராஜ்யத்தை இழந்தாச்சு, மகன்களை இழந்தாச்சு, பேர பிள்ளைகளை இழந்தாச்சு, எல்லாம் போச்சு, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவங்க கங்கையில போய் மூழ்கி தங்களை உயிரை விட்டுட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு. என்னாச்சு? காலை எழுந்தவுடன் யுதிஷ்டிர மகாராஜா காலையில் எழுந்தவுடன் குளிச்சார். எழுந்த உடனே குளிக்கும், இதுதான் வேதகால வழக்கம். வேதகால வழக்கம் என்னன்னா படுக்கை விட்டு எழுந்த உடனே குளிச்சிடணும். ஆனா இன்னைக்கு கலியுகத்துல என்ன பண்றாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிப்பாங்க. படுக்கை விட்டு எழுந்து டாய்லெட் எல்லாம் போயிட்டு அப்படியே சமையல் ரூமுக்குள்ள போய் அங்கேயே சமைச்சு அப்புறம் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த அழுக்கு நைட்டி ஒன்று போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு அப்புறம் அவங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறம் துணி துவைச்சு குளிச்சு 12 மணிக்கு அடுத்த வேலையா இருக்கும். இது வந்து தமோ குணம். தமோ குணம் என்னது? படுக்கையை விட்டு எழுந்திருக்காம இருக்கிறது தமோ குணம், படுக்கை விட்டு எழுந்து குளிக்காம இருக்கிறது தமோ குணம். காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சது, குளிச்சாதான் இந்த உடம்பு சுத்தமாகும். உடல் இருக்கு இல்லையா, அது தூய்மை அடைய வேண்டும், தூய்மை செய்ய வேண்டும். அப்ப படுக்கையில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், பெட்டு, பில்லோ, தலையாணி, இதெல்லாம் வந்து அசுத்தமானது. சுச்சி முச்சி ரெண்டு இருக்கு, முச்சி சுச்சி. முச்சினா அசுத்தம், சுச்சினா சுத்தம். அசுத்தமானது என்னது? படுக்கை அறை. ராத்திரி ஃபுல்லா அதுல தூங்குறோம், அதனால என்ன பண்ணுவோம், அந்த படுக்கை அறையில வந்து பெட்டை விட்டு எழுந்திருச்சா திரும்பி அதை தொடக்கூடாது. இது வந்து பிராமணிக்கல் கல்ச்சர், ஒரு 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 பிராமண கலாச்சாரம், ஒரு ஒரு உயர்ந்த கலாச்சாரம் என்னன்னா படுக்கை விட்டு எழுந்த உடனே அந்த படுக்கையை திரும்ப தொடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணுவோம், சமையல் அறைக்கு போவோம், அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அடுத்து தூய்மையான காரியங்களை செய்யப்போம்.
தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாள் நான் சேர் பாடுறேன். தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. சுத்தம் ரெண்டு பக்கம் இருக்கு, புற சுத்தம் அகசுத்தம். இந்த உடலையும் தூய்மை செய்ய வேண்டும், ஆத்மா அந்த மனதையும் தூய்மை செய்ய வேண்டும். ஆத்மா இந்த உடல் இருக்கு, இந்த உடலுக்கு ரெண்டு, நமக்கு ரெண்டு உடல், ஸ்தூல சரீரம் இருக்கு, சூட்சம சரீரம் இருக்கு, ரெண்டு சரீரத்தையும் சுத்தம் பண்ணணும். ஸ்தூல சரீரம் புறம் தூய்மை நீராலமையும், அகம் தூய்மை ஹரே கிருஷ்ண மந்திரத்தால் காணப்படும். இதுதான் நம்ம குரல், நம்முடைய குரல் என்னது? புறம் தூய்மை நீராலமையும், அகம் தூய்மை ஹரே கிருஷ்ண மந்திரத்தால் காணப்படும். அதனால என்ன பண்ணும், காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சர் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வாய்மையை பின்தொடரும். அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் சொன்னாங்க. ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி பக்தி பண்ணா வாய்மை தூய்மை தவம் கருணை எல்லாம் பின்தொடரும். யார் ஒருத்தர் பக்தி பாதையில் இருக்காங்களோ அவங்க படிப்படியா எல்லா தெய்வீகமான குணங்களும் அவங்க தொடரும். பிராமண கலாச்சாரம், உயர்ந்த கலாச்சாரம், தேவர்களுக்கு உண்டான அனைத்து குணம். யஷாச பக்தி பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதேசுரா ஹராவ பக்த சிக்குதோ மகத் குணா மனோரசதாவதோ பகி. பகவானுடைய பக்தர்கள்ட்ட தொடர்ந்து பக்தி தொண்டு, இடையராது தொடர்ந்து பக்தி தொண்டு செய்யக்கூடிய ஒரு தூய பக்தர்கிட்ட 33 கோடி தேவி தேவர்களுக்குள்ள குணங்கள்லாம் வரும். அதே சமயம் பக்தர் அல்லாதவங்க மனோரதங்கிற குதிரையில பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால காலையில் எழுந்திரிச்சோன்னு குளிக்கணும். யுதிஷ்ட மகாராஜ் என்ன பண்ணாரு, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. யுதிஷ்ட மகாராஜா காலை எழுந்தவுடன் இங்க படிச்சேன் குந்தின ஸ்லோகத்துல, எஸ் இல்லறவாசிகள் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு பிரார்த்தனைகளாலும் அக்னி கோத்திரத்தாலும் நிலம் தானியங்கள் பசுக்கள் மற்றும் தங்கம் ஆகியவற்றை பிராமணர்களுக்கு தானம் செய்வதாலும் இறுதியாக வயதுக்கு முதிர்ந்தவர்களுக்கான தகுந்த மரியாதையும் வணக்கத்தையும் செலுத்துவதன் மூலமாகவும் வீட்டில் உள்ள விக்கிரகங்களை வழிபட வேண்டும். சாஸ்திர கட்டளைகளை நிறைவேற்றுவதில் தயாராக இருக்க வேண்டும். அப்படி செய்யாதவங்க வெறும் புத்தக அறிவுனால மட்டும் நல்ல மனிதன் ஆயிட முடியாது. இன்னைக்கு நல்ல மனுஷன் எதை வச்சு சொல்றாங்க, அவர் நல்லா படிச்சிருக்காருப்பா, பேருக்கு முன்னாடி 2 டிகிரி வச்சிருக்காரு, பேருக்கு பின்னாடி 2 டிகிரி போட்டிருக்காரு, எம்ஏ எம்பில் பிஹெச்டி பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி எம்எட் எம்பிபிஎஸ் பிஎல் இப்படிலாம் போட்டிருக்காங்க, பிடெக் ஹைடெக் எம்டெக் என்னென்னமோ போட்டிருக்காங்க, டெக் டோக்னு இதெல்லாம் போட்டிருக்காங்களே. ஓ அப்படியா, எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருக்கிறாங்க? அவர் காலையில் தூங்குறாங்க, நைட்டு வேலை பார்த்துக்காரு, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு காலையில் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, காலையில் வேலைக்கு போனவங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க? அவர் வந்ததே 12 மணிக்கு தான், ஆ காலையில் 8 மணி 9 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ஆ இது ஒரு நல்ல மனிதனுக்கான அடையாளம் அல்ல. நல்ல மனிதனுக்கான அடையாளம் என்னது? அதிகாலையில் எழுந்து, இல்லறவாசியில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு, அதிகாலை எந்திரிச்சோடனே படுக்கை விட்டு எழுந்திரிச்சோன்னே குளிச்சிடும். அதுதான் சாத்வீகமான குணம். சத்துவகுணம் என்னது? படுக்கை விட்டு எழுந்தோன்னே குளிக்கணும். இப்ப அதெல்லாம் கடந்துட்டாங்க. படுக்கையிலேயே இந்த டீ சாப்பிட்றது, காபி சாப்பிட்றது, டிவி பாக்குறது, பேப்பர் படிக்கிறது, கலியுக புராணம் பாகவத புராணம் படிக்க சொன்னா கலியுக புராணம் படிச்சுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு செய்தி நல்ல செய்தி கிடையாது. நல்ல செய்தி இருக்கும், அது எங்கேயோ மூளையில போட்டிருப்பாங்க. இன்றைக்கு வந்து ஜெகநாத தேர் திருவிழா நடக்க இருக்கின்றது, அது எங்க இருக்கும்? ஏதோ ஒரு மூளையில சின்ன பெட்டியில. சினிமா நடிகை திடீர் ஏர்போர்ட்டில் சந்தித்துக் கொண்டார்கள் அப்படி பெரிய கொட்டை எழுதல போ. சினிமா நடிகை, பிரபல சினிமா நடிகை திடீர் வருகை, திருச்சி வருகை. ஆ அந்த நடிகை திருச்சி வந்திருக்காங்களா? முட்டாப்பாயில் எதை முக்கியம் பண்ணுமோ அதை எங்கேயா இருக்கு. இதைத்தான் படிச்சுட்டு இருக்காங்க காலையில. அது அவ்வளவு சுவாரஸ்யமா படிக்கிறான். அந்த தலைவர் என்ன ஆனாரு, இந்த தலைவர் என்ன ஆனாரு, அந்த நடிகை என்ன ஆனாங்க, இந்த நடிகர் என்ன ஆனாங்க, எங்க கொள்ளையடிச்சாங்க, கொலை பண்ணாங்க, திருடினாங்க, இதெல்லாம் நியூஸ். அதுதான் இன்னைக்கு ஊடகங்கள் பத்திரிகைலாம். சரி அது வேற. அப்ப என்ன பண்ண, காலை எழுந்த உடனே குளித்து விட வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குளிச்சுட்டு வந்து நகை வெட்டுவாங்க.
அதுவும் தவறு. குளித்து விட்டு வந்து நகை வெட்டக்கூடாது, நகை வெட்டுறது வந்து அசுத்தமான. அப்ப என்ன பண்ணணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி நகை வெட்டணும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் குளிச்சதுக்கு அப்புறம் வந்து நகை வெட்டுறது, அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்க்கிறது. குளித்து விட்டு வந்து எண்ணெய் தேய்க்கக்கூடாது, தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டா அசுத்தமாயிட்டு. அப்ப என்ன பண்ணணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்க்கும். இதெல்லாம் எங்க சொல்லித்தர்றாங்க? இன்னைக்கு வீடுகள்லயும் சொல்லித்தர்றது இல்லை, ஸ்கூல்ல காலேஜ்ல எங்கேயுமே சொல்லித்தர்றது இல்லை. ஏதோ பிரபுபாதர் இயக்கத்துல வந்தனால இதெல்லாம் தெரிஞ்சது. நான் கூட அப்படிதான் இருந்தேன், தலைக்கு எண்ணெயே தேய்க்க மாட்டேன். தலைக்கு எண்ணெய் தேய்க்கலாம், அது தலை எண்ணெய் தேய்ச்சா தலைமுடியில அமுந்து போயிடும், பரட்ட தலையா இருக்கணும். தலைக்கு எண்ணெய் போட சொல்லி வீட்டுல பெரிய சண்டையாகும். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, குளிச்சுட்டு வந்து நகை வெட்டுறது, அப்புறம் குளிச்சுட்டு வந்து படுக்கையில திரும்ப போய் படுத்துக்கிறது, இதெல்லாம் தமோகுணம், இதெல்லாம் முச்சி. சுச்சின்னானது படுக்கை விட்டு எழுந்த உடனே இதெல்லாம் பண்ணணும், ஷேவ் பண்றது, முடி வெட்டுறது, ஷேவ் நகை வெட்டுறது, எண்ணெய் தேய்க்கிறது, இதெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும். குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், வஸ்திரத்தை வேற வஸ்திரம் மாத்திக்கணும், அதே பழைய வஸ்திரத்தை போடக்கூடாது. ட்ரெஸ் என்ன பண்ணணும், குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற ட்ரெஸ் போடணும். எந்த ஆடை படுக்கையில உடுத்திருந்தோமோ அதே ஆடையை திரும்ப போடக்கூடாது. எந்த ட்ரெஸ் நம்ம படுக்கும்போது பயன்படுத்தணுமோ அதே ட்ரெஸ்ஸை குளிச்சுட்டு வந்து போடக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆண்களா இருந்தா ஒரு அரை ட்ரௌசர் போட்டுக்கிறாங்க, அந்த அரை ட்ரௌசர் போட்டு படுக்கைக்கும் போய்க்கிறாங்க, சமையல் அறைக்கும் போய்க்கிறாங்க, ஹாலி வெளியிலயும் சுத்துறாங்க, ஒரே ட்ரௌசர் தான். அதுல வேற மேற்கத்திய நாட்டுக்கார ஜீன்ஸ் பேண்ட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டான், அந்த ஜீன்ஸ் பேண்ட் துவச்சே மாசக்கணக்கு இருக்கும். அதுல வேற கிழிச்சு போயெல்லாம் வைக்கிறாங்க, கிழிச்சு போன ஜீன்ஸ் பேண்ட் வைக்கிறாங்க, அதை வாங்கி போட்டுக்கிறாங்க. பிச்சைக்காரன் கூட நல்ல ட்ரெஸ் வச்சிருக்காங்க, பிச்சைக்காரன் கூட நல்ல ட்ரெஸ் வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மாடர்ன் சிவிலைசேஷன்னு என்னது, பொண்ணுங்க அரை ட்ரௌசர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்க, ஜீன்ஸ் பேண்ட் இல்லை அரை ட்ரௌசர் பொண்ணுங்க, பசங்க போட்ட பேண்ட்டு கிழிச்சு விட்டு, அந்த கிழிச்சு போன பேண்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான செலவு. கிழிஞ்சு போன பேண்ட்டை வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்காக செலவு பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு முட்டாள் சமுதாயம் உருவாகிட்டு. சரி, இந்த சமுதாயத்தில் தான் நம்மளும் இருக்கும், இவங்களை திருத்த வேண்டியதுதான் நம்ம வேலை. சரி, என்ன நடந்தது, இப்ப அதிகாலை எழுந்திருச்ச உடனே அதே வஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. முன்னெல்லாம் வீட்டுக்கு வெளியில செருப்பு விட்டுருப்பாங்க, செருப்பு வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும், இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு நடக்கிறாங்க. டாய்லெட்டுக்கு போக ஒரு செருப்பு, பெட்ரூம்குள்ள ஒரு செருப்பு, ஹாலில் ஒரு செருப்பு, வெளியில போனா ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கா செருப்பு. அப்புறம் அதுல பாருங்க, கொரோனா வந்தப்போ ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மாஸ்க் போட்டிருந்தாங்க, ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மாஸ்க் போட்டுப்பேன். சரி, அப்ப என்ன பண்ணணும், சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஒருத்தர் குளிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணும், பழைய வஸ்திரத்தை, அதுக்கு நேற்று நைட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து வாஷிங் இடத்துல போடணும். குளிச்சதுக்கு அப்புறம் போய் துவைக்க கூடாது, குளிக்கிறதுக்கு முன்னாடியே துவைச்சு, எப்போ குளிக்க போறோமோ அப்போ துவைச்சிடணும். இதெல்லாம் வந்து சுச்சி, சுச்சின்னு கிளீனர், கிளீனினஸ், சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியம், இதெல்லாம் ஜென்ரலா உள்ளது, ஜென்ரலா உள்ள ஒரு ஒருத்தரையும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்புறம் இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் துவைக்கிறது, பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறது, திரும்பி படுக்கையில போயிருக்கிறது, இதெல்லாம் வந்து அசுத்தமாயிடும். அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு இல்லறவாசி ஒருவர் முதல்ல அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதிகாலையில நம்மளுக்கு எவ்வளவு, 7 மணி தான் அதிகாலை. இன்னைக்கு அதிகாலையில 7 மணி, 7 மணி அதிகாலையில, அதிகாலைனா சூரியன் உதிப்பதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதுதான் அதிகாலை. அதிகாலைனா சூரியன் உதிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, பிரம்ம முகூர்த்தம், அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நேரம் அதிகாலை. அந்த நேரத்துல எழுந்து, நான்லாம் கூட சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுவாங்க, காலையில எழுந்துச்சு படிடா, 5:30 4:30 5:30 எழுந்து படி, அப்பதான் மண்டையில ஏறும். இன்னைக்கு எப்ப படிக்கிறாங்க பசங்கள்லாம், நைட் ஸ்டடி போறது, நைட் ஸ்டடி 12 மணி 1 மணிக்கு குரூப் ஸ்டடி அப்படின்னு போய் எல்லாரும் ராத்திரி படிக்கிறாங்க. ராத்திரி தூங்கணும், காலையில படிக்கணும், நீ காலையில தூங்கிட்டு ராத்திரி படிக்கிற, இதுதான் கலியுகம். கலியுகத்துல எல்லாம் தலைகீழாக போக போக, காலையில படிக்க வேண்டிய பாடத்தை ராத்திரி படிக்கிறான், ராத்திரி பண்ண வேண்டிய வேலையை காலையில பண்றான், தலைகீழாச்சு.
அப்ப அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். அதிகாலை எழுந்துட்டு உடனே குளிச்சது, குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ் போட்டிருந்த ஆடையை வந்து கழுவிட்டு வேற வேற ட்ரெஸ் எடுத்து சுத்தமான ஆடை எடுத்து போட்டு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பிரார்த்தனைகளாலும் அக்னி ஹோத்திரத்தினாலும் சந்தியாவந்தன முறையாலும் இப்படி என்ன பண்ணாங்க, யுதிஷ்டிர மகாராஜா ஒரு குடும்பஸ்தருக்கான டியூட்டி, இல்லற தர்மம், குடும்பஸ்தனுக்கான தர்மம் என்னது, அவர் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணி அக்னி ஹோத்திரம் பண்ணி யாகம் செஞ்சு சந்தியாவந்தனம் நித்திய கர்மா பண்ணி அப்புறம் நிலம் தானியங்கள் பசுக்கள் மற்றும் தங்கம் ஆகியவற்றை பிராமணர்களுக்கு தானமாக செய்த வேண்டும். இன்னைக்கு பிளாஸ்டிக் பொருள் தான் நம்ம கிட்ட எங்க தங்கத்தையெல்லாம் தானம் கொடுக்கறது, இன்னைக்கு பிளாஸ்டிக் பொருளை கூட தானம் கொடுக்குற அளவுக்கு இல்லை. சரி, பிராமணர்கள் தேர்ந்து அவங்களும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல தகுதி வாய்ந்த பிராமணரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம கிட்ட நிலமோ தானியமோ பசுக்களோ தங்கமோ இல்லை, என்ன பண்றது கலியுகத்துல? சரி, கடைசியா பாப்போம் என்ன பண்றது. அப்போ பிரார்த்தனைகளாலும் அக்னிஹோத்திரத்தினாலும் நிலம் தானியங்கள் பசுக்கள் மற்றும் தங்கம் ஆகியவற்றை பிராமணருக்கு தானம் செய்வது, இதெல்லாம் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு முதல் டியூட்டியா குளிச்சுட்டு பிரார்த்தனையெல்லாம் பண்ணி அப்புறம் தானம் பண்ணிட்டு பிராமணர்லாம் தானம் பண்ணிட்டு பிராமணருக்கெல்லாம் தானம் பண்ணிட்டு எங்க வந்தாங்க, வயது முதிர்ந்தவர்களுக்கு தகுந்த மரியாதை வணக்கத்தை செலுத்து. வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா அவங்க காலில் எல்லாம் விழுந்து வணக்கம். இதுதான் நமது கலாச்சாரம், நமது பாரத கலாச்சாரம் அல்லது நமது வைதிக கலாச்சாரம், நமது வேத கலாச்சாரம். வேத கலாச்சாரமான வாழ்க்கை என்னன்னா, அதிகாலையில் எழுந்து பகவானுக்கு பிரார்த்தனை செய்து ஆராத்தி செய்து பூஜைகள் செய்து தான தர்மங்கள் செய்து அதுக்கப்புறம் பெரியவங்க முன்னாடி வந்து அவங்க பாதத்தை தொட்டு வணங்கு, அவங்க ஆசீர்வாதம். எவ்வளவு அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில, ஆன்மீக பாதையில. முன்ன இருந்தவங்களுக்கு எல்லாம் ஆன்மீக பாதையில் நிறைய அனுபவம் உண்டு, உலக வாழ்க்கையில் நிறைய அனுபவம் உண்டு. அவங்க ரொம்ப புண்ணிய ஆத்மாக்களா இருந்தாங்க, அவங்க பாதத்தை தொட்டு வணங்கும் போது அவங்க ஆசீர்வாதம், தாத்தா பாட்டி பெரியவங்க பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம். எப்பவுமே இவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம், நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்கள யாருமே இவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இந்த பேர குழந்தை இந்த மகன் நல்லா இருக்கணும், அவன் நல்லபடியா வரணும் அப்படின்னு ஆசீர்வதிக்கும். இதை தவறாமல் செய்து வந்தார் யுதிஷ்டிர மகாராஜ். அவர் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரார்த்தனை செஞ்சு பூஜைகள்லாம் பண்ணி யாகம் செஞ்சுட்டு நிலம் தானியங்கள் பசுக்கள் மற்றும் தங்கம் ஆகியவற்றை பிராமணருக்கு தானம் கொடுத்துட்டு இறுதியாக வயது முதிர்ந்தவர்களுக்கு தகுந்த மரியாதையும் வணக்கத்தையும் செலுத்துவதன் மூலமாக வீட்டில் உள்ள விக்கிரகங்களை அவர்கள் வழிபட வேண்டும். சாஸ்திர கட்டளைகளை நிறைவேற்ற தயாராக இல்லாதவன் புத்தக அறிவினால் மட்டும் நல்ல மனிதன் ஆகிவிட முடியாது. இன்றைய குடும்பஸ்தர்கள் தாமதமாக ஒருங்கி எழுந்து மேற்கூறிய எந்த காலை கடமையும் செய்யாமல் படுக்கையிலேயே தேநீர் அருந்துகின்றனர். பாருங்க புரோபா தீர்க்க தரிசி, பெற்றோரின் இப்பழக்க வழக்கங்களை குழந்தைகளும் பின்பற்றினரா பாத்தீங்களா, பெற்றோர்களின் பழக்க வழக்கங்களையே. எங்க அப்பா என்ன பண்ணாரோ அதே தான் நான், எங்க அம்மா என்ன பண்ணாங்களோ அதான் நான். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, உங்க இஸ்கான்ல குழந்தைகளுக்கு ஏதோ கிளாஸ் நடத்துறாங்கன்னு சொன்னேன், எங்க குழந்தைகளை ஸ்லோகம் படிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறீங்களா, இங்க உட்காந்து குழந்தைகளுக்கு ஸ்லோகம் சொல்லி கொடுத்து அவங்க டிவியை பார்த்துட்டு இருப்பான், இந்த குழந்தை எப்படி அங்க போய் ஸ்லோகம் படிக்கும், என்ன எதிர்பார்க்கிறாங்க, தங்கள் பிள்ளைகள் பக்தர்களா இருக்க வேண்டும், நாங்க பக்தி பண்ணுவோம், நாங்க எப்படி வேணாலும் இருப்போம், ஆனா எங்க பிள்ளைங்க மட்டும் ஒழுக்கமான குழந்தைகளா வளரும், எங்க பிள்ளைங்க மட்டும் ஒழுக்கமான குழந்தைகளா வளரணும், ஆனா நாங்க எல்லா தப்பு பண்ணுவோம், சிகரெட் பிடிப்போம் அப்புறம் மதுபானம் பருகுவோம் எங்க இஷ்டப்படி வாழ்வோம், எங்களை ஒன்னும் கேட்க கூடாது, ஆனா எங்க பிள்ளைங்கெல்லாம் நல்ல குழந்தைகளா வளரும், அது சாத்தியம் இல்லை, அது சாத்தியம் இல்லை. பெற்றோரின் பழக்க வழக்கங்களே குழந்தைகளும் பின்பற்றுகின்றனர். ஆசிரியர் எவரையோ மாணவர், குரு எப்படியோ சீடர் அப்படி, பெற்றோர் எப்படியோ பிள்ளைகள் அப்படி, இதுதான் வழக்கம். சாதுக்களுடன் இவர்கள் சகவாசம் கொண்டால் அல்லாது இவர்களிடமிருந்து எந்த நற்குணத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கே மக்கள் மத்தியில நற்குணம் இல்லை, நல்ல குணம் எல்லாம் போயிடுச்சு, கருணை இரக்கம் அன்பு அப்புறம் வாய்மை தூய்மை தவம் இதெல்லாம் ஏன் போச்சு,
சாதுக்களுடைய சங்கம் இல்ல, இன்னைக்கு இந்த குணமுள்ள சாதுக்களை காண்பதும் அரிதாகிவிட்டது. அடுத்த பிரச்சனை, சாதுங்கிற பேர்ல போலி சாமியார்கள் ஏமாத்துக்காரங்க, பயமா இருக்கு சாதுக்கள்கிட்ட போறதுக்கே. என்ன பண்றது, உண்மையான சாதுக்களை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. யார் உண்மையான சாது, உண்மையான சாதுக்கான அடையாளம் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. திருதராசியை போன்ற பௌதிகவாதி, விதரவை போன்ற சாதுவனமிருந்து உபதேசம் பெற்று நவீன வாழ்வின் கலங்கங்கள் இருந்து தூய்மை பெற வேண்டும். அப்போ நம்ம எல்லாருமே திருதராசியர் போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நமக்கு விதரரை போன்ற ஒரு மகாத்மாவின் சங்கம் தேவைப்படுகிறது. அப்பதான் நம்ம இந்த பௌதிக கலங்கம், தமோ குணம் ரஜோ குணம், ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேத்தையே சேத்தையே தே அனாவிருத்தி சிதம் சாத்வே பிரசீததி. ரஜோகுணம் தமோ குணத்தினாலதான் இந்த காமம் கோபம் பேராசி எல்லாம். அப்ப சாத்வீகமான குணத்துல வரணும்னா சாதுக்கள், சாத்வீகமான குணத்தில் இருக்கும் சாதுக்களுடைய சங்கத்தில் சத் சங்கம். அந்த சத் சங்கத்துல வரும்போதுதான் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். சமையலில் போய் இந்த கையில இடது கையில தோசை சுட்டு வலது கையில சாப்பிட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இங்க எவ்வளவு பேர் பண்ணாங்க தெரியாது. சமையலறையிலேயே போயிட்டு அங்கேயே சமைச்சு ஒரு கையில சாப்பிடுறது, இன்னைக்கு ரெண்டு கையிலையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல வேலை கடவுள் ரெண்டே கை கொடுத்துருக்குற, ஒரு நாலு கை கொடுத்துருந்தா நாலு கையிலையும் சாப்பிடுவாங்க. இந்த கையில பப்படத்தை கடிக்கிறது, இந்த கையில சாப்பாடு, இன்னைக்கு ரெண்டு கையிலையும் சாப்பிடுறாங்க, இந்த கையிலையும் சாப்பிடுறாங்க, அந்த கையிலையும் சாப்பிடுறாங்க. இடது கையே ஒரே ஒரு வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வேற எதுக்கு இடது கையை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு இடது கையில எல்லாம் சாப்பிடுறாங்க. அப்ப என்ன பண்றது, சமையல் அறையில போய் சாப்பிடக்கூடாது. சமையல் அறை வந்து தூய்மையானது, பகவானுடைய இடம். சமையல் அறை யாருக்காக, பகவானுக்காக. நம்ம வீட்டுல சமையல் அறை பகவானுடைய இடம், அது ராதாராணியோட இடம், லக்ஷ்மி தேவி இருக்கிற இடம், அதனால அதை தூய்மையா வச்சுக்கணும். சிலர் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தா சமையல் அறைக்கு போனாங்க சாப்பிடவே தோணாது, ஐயோ இந்த வீட்லயா சாப்பிடணும், ஓடி வந்துடலாம் போல இருக்கு. அப்ப எப்பவுமே நம்ம இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. சமையல் அறையை தூய்மையா வச்சுக்கணும், எடுத்த பொருளை அந்தந்த இடத்துலயே வைக்கணும், படுக்கையறையில உள்ள பொருளை படுக்கையறையில இருக்கணும், அதாவது அது அந்த இடத்துல இருக்கணும். செருப்பு வீட்டுக்கு வெளியில இருக்கணும், பழங்கள்லாம் வீட்டுக்கு உள்ள இருக்கணும். என்ன பண்ணுவாங்க, சாமான்லாம் வெளியே போட்டிருப்பாங்க, செருப்பெல்லாம் உள்ள போட்டுருப்பாங்க, இல்ல தலைகீழ வச்சிருப்பாங்க, வீடே தலைகீழ இருக்கு. சில வீட்டுக்கெல்லாம் போனா அடடா ஏண்டா இங்க வந்தோன்னு அப்படி தலைகீழ ஆகும். அப்படி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கல்ச்சர், அந்த வேதிக் கல்ச்சர் என்னது, நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுத்தமா வச்சுக்கணும், பூச்சிகள்லாம் வராம வச்சுக்கணும், அப்புறம் கிச்சனை சமையல் அறைய தூய்மையா வச்சுக்கணும், போடுற வஸ்திரம் வந்து தூய்மையா இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் ஓகே இருக்கட்டும். சரி, அப்புறம் என்ன நடந்ததுலாம் வந்து அவங்க பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினாங்க. வீட்டில் இந்த மாதிரி பிரார்த்தனையெல்லாம் பண்ணி இது இதுதான் கலங்கம். என்ன கலங்கம், தூய்மை இல்லாம இருக்கிறது, அசுத்தமா இருக்கிறது, ரஜோகுண தமோகுணத்துல இருக்கிறது, அதுல இருந்து வெளியில வரணும். இப்ப என்னாச்சு, யுதிஷ்டர் மகாராஜோட தெய்வீகமான குணம் என்ன, அவர் தேடுறார். இப்படி எல்லாம் அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ், காலை கடமை, காலையில் தன் கடமைகளை முடித்து விட்டு அதிகாலை எழுந்திரிச்சு குளிச்சு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு தானெல்லாம் கொடுத்துட்டு பெரியப்பாட்ட நமஸ்காரம் வாங்குறதுக்காக வர்றாரு. பார்த்தா பெரியப்பாவையும் காணும், சித்தப்பாவையும் காணும், பெரியம்மாவையும் காணும். அரண்மனை முழுவதும் தேடுற, எங்க போனாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்கு, சிச்சோ என் பெரியப்பாவை காணுமே, பெரியம்மாவை காணுமே. இன்னைக்கெல்லாம் அப்படி தேட மாட்டாங்க, சரி போட்டும் அழகா போச்சு, யார் இவங்களை வச்சு பார்த்து. இன்னைக்கு இன்னைக்கு அப்பா அம்மா காணும் போலவே தேட மாட்டாங்க, அப்புறம் இங்க பெரியப்பாவை போய் தேடுறது. இன்னைக்கு கலியுகத்துல அப்பா அம்மா காணும் போல தேட மாட்டேன், இவனே தொலைச்சிடறான் போய் அப்பா அம்மா கொண்டு போய் புதிய ஒரு இல்லத்துல போட்டுறான். நீ கலியுகத்துல என்ன பண்றாங்க பசங்க, அவங்க நிறைய புஸ்தகம் படிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் பாருங்க காலேஜ் புக்கு, அவங்க வீட்டுல எவ்வளவு புக்கு இருக்கு பாருங்க, என் பையன் படிச்சது. ஆனா என்னாச்சு, அப்பா அம்மாவை கொண்டு போய் புதிய ஒரு இல்லத்துல போட்டு இதான் அவர் படிச்சது.
படிச்சு. அப்போ இன்னைக்கு அப்பா அம்மாவையே வழிபட தயாரா இல்லையே, அப்புறம் எங்க பெரியப்பா சித்தப்பா மாமே மச்சான்ல, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா யுதிஷ்டிரர் என்ன பண்றாங்க, தேடுறாங்க எந்த மாதிரி பெரியப்பாவை தேடினாரு, யார் இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாரோ, யார்கிட்ட ராஜ்யங்களை அபகரித்து கொண்டாரோ, யாரை கொடூரமான பாவங்களால் துன்புறுத்தினாரோ, அந்த பெரியப்பா கொடும் பாவி, தன் மகனினுடைய பிடிவாதத்துக்காக அறியாமையில் பெரும் பாவம் செய்த திருதராஷ்டிரன், அவன் வெக்கப்படணும். இந்த பிள்ளைங்க என்ன பாத்துக்கிறாங்களே, அப்ப எப்படி எப்படி எடுத்துக்கிறாரு, ரொம்ப அழகா சொன்ன ப்ரோபர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. பாண்டவர்கள் குறிப்பாக யுதிஷ்டிர மகாராஜனும் அர்ஜுனனும் குருக்ஷேத்திர போரின் பிள்ளை, ஓகே அது இல்ல, திருதராஷ்டிரர் மற்றும் காந்தாரி ஆகியோர் மோசமான நிலைமையை பற்றி யுதிஷ்டிரர் உணர்ந்தார். எனவே அவர்களது வயதான பருவத்திலும் துக்க மேலீட்டு நிலைமையில் அவர்களை நன்கு கவனித்துக் கொண்டார். பாருங்க இவங்க இவ்வளவு கெடுதல் பண்ணி கூட திருதராஷ்டிர யுதிஷ்டிர மகாராஜா அவங்களை தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய தாய் தந்தையரை எப்படி பார்த்துக்குவாரோ, பாண்டுவும் குந்தியும் எப்படி பார்த்துக்கணும்னு நினைப்பாரோ, தன் அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்னு நினைப்பாரோ, அதே போல தன் பெரியப்பாவும் பெரியம்மாவும் பாரு. இந்த குணம் யாருக்கு வரும், கெடுதல் செய்தவன் கொடும் பாவி ஆததாயினா மோசக்கார, நம்மளா இருந்தா கொன்னுருவோம், வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணாரு, அவர்களை கண்ணும் கருத்துமா கவித்துக் கொண்டார், அவர்களது வயதான பருவத்திலும் துக்கம் மேலட்டி நிலையிலும் அவர்களை நன்கு கவனித்துக் கொண்டார். அரண்மனையில் அவர்களை காணாத போது இயல்பாவே அவருக்கு சந்தேகம் எழுந்தது, கங்கையில் மூகி இறந்திருப்பார்கள் என்று. அடடா இவங்க பிள்ளைகள்லாம் இழந்துட்டாங்க, ஒருவேளை அந்த துக்கத்தினால போய் கங்கையில விழுந்துட்டாங்களோ அப்படின்னு இவர் வந்து அப்படி அந்த எண்ணங்கள் வருது. இவருடைய மனசுல என்ன எண்ணம் வருது, நான் பெரியப்பாம பெரியம்மாவும் ஒழுங்கா பாத்துக்காம விட்டுட்டேனா, இல்ல இவங்க வந்து தன் பிள்ளைகளை இழந்ததுனால போய் கங்கையில குதிச்சுட்டாங்களா. தந்தையற்ற பாண்டவர்களுக்கு திருதராஷ்டிர மகாராஜா எல்லா ராஜ வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தார். அப்போ ஆரம்பத்துல அந்த ஒரு எப்படி எப்படி பாக்குறாரு பாருங்க, யுதிஷ்டிர மகாராஜா திருதராஷ்டிரர் இருந்த நல்ல குணத்தை மட்டும் எடுத்துக்கொள்றார். அவர் எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காரு, எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அதையெல்லாம் விட்டுட்டு, நாங்க குழந்தைகளா இருந்தப்போ அவர் தானே எங்களை பாத்துக்கிட்டாங்க, அந்த பெரியப்பாவோட அரண்மனையில தான் இருந்தோம், அந்த ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஒரு தெய்வீகமான குணம், ஒரு பக்தனுக்கு தேவையான குணம் என்னது, ஒருத்தர் எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அதை விட்டுட்டு ஒரு நல்லது பண்ணாங்க அதை எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தப்பு பண்ணி அதை பிடிச்சு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என்ன இப்படி இப்படி பண்ணலாம், அதை பிடிச்சு அப்படியே நேர்மாறு உள்டா. அப்ப என்ன நினைச்சாங்க, இவங்க வந்து என்ன சின்ன வயசுல யுதிஷ்டிர மகாராஜா பழிய தன்மையில போட்டுக்கிறார், பழிய எப்படி தன்மையில போட்டுக்கிறாரு, இவங்க ஒருவேளை கங்கையில போய் குதிச்சிருப்பாங்களோ அதுக்கு யார் காரணம், நான் தானே, நான் தானே இவங்க பசங்களை இறக்கிறதுக்கு காரணமாயிட்டேன், இவங்களுக்கு என்ன பாதுகாத்துக்கு, நான் இவங்களுக்கு என்ன கைமாறு செஞ்சேன், எல்லா மகளையும் குருஷேத்திர போல் கொன்று விட்டேன், பக்தி மிகுந்தவரான யுதிஷ்டர் தவிர்க்க முடியாத அவர் கெட்ட செயல்களை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டார். யுதிஷ்டிர மகாராஜா பெருமை பேசிக்கல, ஊர் புறம் போய் பாருங்க எங்க பெரியப்பா பெரியம்மா எனக்கு எவ்வளவு பாவம் பண்ணாங்க, இன்னைக்கு நான் தான் அவங்களை பாத்துக்கிறேன், என் பெரியப்பா என் பெரியம்மா எனக்கு ரொம்ப மோசம் பண்ணாங்க, நான் தான் அவங்கள பாத்துக்கிறேன், அப்படி தண்டரா போடல, நம்மள இருந்து அதான் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஊர் ஊரா போய் சொல்லுவோம், பாத்தீங்களா எங்க பெரியப்பா பெரியம்மா எவ்வளவு கெடுதல் பண்ணாங்க, இன்னைக்கு யாரு வச்சு காப்பாத்துறா, நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன், அவங்க பண்ணதெல்லாம் சரி போட்டுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சுய விளம்பரம் தேடிக்கொள்வோம் விளம்பரம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் எப்படி யோசிக்கிறாரு, இவர் இது நாள் வரைக்கும் பார்த்ததை பத்தி எல்லாம் பேசல, இவங்க போனதுக்கு நான் காரணம் ஆயிட்டேனே, என்னாலதான் இவங்க போயிட்டாங்க, அப்ப என்னுடைய கெட்ட செயல், நான் இந்த யுத்தம் செஞ்சிருக்கவே கூடாது, நான் இந்த யுத்தம் பண்ணனாலதான் இவங்களா கொல்லப்பட்டாங்க, இப்ப இவங்க நான் பாதுகாக்கணும், அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு கவலைப்படுறாரு. திருதராஷ்டிரம் அவரது சகாக்களும் செய்த குற்றங்கள் அவர் எண்ணி பார்க்கவில்லை, பாத்தீங்களா, திருதராஷ்டிரம் அவரது சகாக்களும் செய்த குற்றங்களை அவர் எண்ணி பார்க்கவே இல்லை. நமக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னாடி
நமக்கு ஏதேனும் தவறு செஞ்சோம், நம்மளை வந்து நம்மளை குறை சொன்னவங்க, நம்மளை குறை சொன்னவங்களோ, குற்றம் செஞ்சவங்களோ, இல்லை நமக்கு அவதூறு பேசினவங்களோ நம்ம முன்னாடி வந்தா உடனே அவங்க சொன்ன வார்த்தை தான் நமக்கு ஞாபகம். இவங்க தானே எனக்கு அப்படி பேசினாங்க, இவங்க தானே அப்படி என்னை பத்தி சொல்லி கொடுத்தாங்க, இவங்க தானே எனக்கு அந்த குடும்பம் பண்ணாங்க, இவங்க தானே, இதுதான் நமக்கு தோணும். ஆனா யுதிஷ்டிர மகாராஜுக்கு என்ன தோணுது, திருதராஷ்டிர பார்க்கும்போது அவர் செய்த குற்றங்கள் எதுவுமே பார்க்கலையா, திருதராஷ்டிர பார்க்கும்போது அவர் செய்த குற்றங்கள் எதையுமே பார்க்கல, அதனாலதான் அவருக்கு சேவை செய்ய முடிஞ்சது. எதனால யுதிஷ்டிர மகாராஜா திருதராஷ்டிரக்கு சேவை பண்ண முடிஞ்சது, அவரது குற்றங்களை காணவே இல்லை. இதுதான் வைஷ்ணவருக்கான அடையாளம். என்னுடைய பெரியப்பா எனக்கு எவ்வளவு குடும்பம் பண்ணாலும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது அந்த பாவங்கள்லாம், அந்த கொடுமைகள்லாம், ஆனா யுதிஷ்டிர மகாராஜுக்கு வரல, அப்படி நினைக்கல, அதனாலதான் அவருக்கு சேவை பண்றாங்க. பகவானின் விருப்பப்படி திருதராஷ்டிரர் அவரது சொந்த குற்றங்களின் பலன்களை அனுபவித்து விட்டார். அவன் அனுபவிச்சதுலாம் அவன் செயல் வினை, திருதராஷ்டிரர் பண்ணது எல்லாத்துக்கும் தண்டனை கிடைச்சது. பாண்டவர்களை அவமானப்படுத்தியது, அவங்களை ராஜ்யத்தை பறித்து கொண்டது, அவங்களை கொல்ல முயற்சி பண்ணது, இது எல்லாத்துக்கும் பகவானைய விருப்பப்படி தண்டனை அனுபவிச்சாச்சு. ஆனால் யுதிஷ்டிரரோ தவிர்க்க முடியாத தமது சொந்த குற்றங்களை பற்றி மட்டுமே நினைத்துக் கொண்டார். யுதிஷ்டிர மகாராஜ் என்ன நினைக்கிறாரு, திருதராஷ்டிரர் பார்க்கும்போது ஏயா உனக்கெல்லாம் நல்லா வேணும், இப்ப பண்றியா ஒழுங்கா இருந்திருக்கலாமா, அப்படிலாம் சொல்லல. அப்படிலாம் சொல்லி அவர் என்ன சொல்றது, புண்படுத்தவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் தன் பெரியப்பா இடத்திலும் பெரியம்மா இடத்திலும் யுதிஷ்டிர மகாராஜா அவங்க மனதை மறுத்தபடி பேசினதே இல்லை, அவங்க குற்றங்களை கண்டுகொண்டதும் இல்லை, அவங்களுடைய குற்றங்களை நினைச்சு பார்க்கவும் இல்லை, அவங்க செய்த தவறுகள் குற்றங்களை நினைத்து பார்க்கவும் இல்லை, அவங்க முன்னாடி வந்து அவங்கள மனசு நோகிற மாதிரி பேசினதும் இல்லை. குத்தி குத்தி காமிப்போம் நாமளா இருந்தா, நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், நீங்க தானே இப்படி எல்லாம் பண்ணீங்க, இன்னைக்கு யாரு உங்களை வச்சு பாத்துக்கிறா, நான் தான் பாத்துக்கிறேன், இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க என்னுடைய நான் யாருன்னு அப்படின்னு தற்பெருமை பேசு, நான் யாரு இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க நான் யாருன்னு அப்படிலாம் பேசுவோம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்றாரு, சொந்த குற்றங்களை பற்றி மட்டுமே நினைக்கிறார். சே, நான் இந்த யுத்தம் பண்ணிருக்க கூடாது, இவ்வளவு பேர் இறந்து போனாங்க, என் பெரியப்பா வேற ரொம்ப கவலையில் இருக்காரு, அவங்க பசங்களை நான் கொண்டுட்டேன், பாவம் வயசான காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய தவறை மிகைப்படுத்துகிறார், மற்றவரும் தவறை பொருட்படுத்தவே இல்லை. அப்போ பக்தர் ஒருவர் பிறரிடம் குற்றம் காணாமல் தமது சொந்த குற்றங்களை மட்டுமே கண்டுபிடித்து இயன்ற அளவுக்கு அவற்றை திருத்தி கொள்ள முயல்வார், இதுதான் பக்தருக்கான அடையாளம். ஒரு பக்தருக்கான அடையாளம் என்னது, தூய பக்தருக்கான ஒரு பக்தருக்கான அடையாளம் என்னது, மற்றவரிடம் குறையை காணவே கூடாது, தன்னிடம் உள்ள குறையை கண்டுபிடித்து அதை சரி செய்ய முயற்சிப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட உள்ள குற்றத்தை எல்லாம் மறைச்சிட்டு, நம்ம கிட்ட உள்ள குற்றத்தை எல்லாம் மறைச்சிட்டு மற்றவங்க சிறிய குற்றத்தை பெருசா, மற்றவர் செய்த சிறிய குற்றத்தை பெரிதாக்கும், நாம் செய்த பெரும் குற்றத்தை சிறிதாக மறைத்து ஆக்கிவிடும். அதான் ஒரு பக்தர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து லாயர் என்ன பண்ணுவாங்க, ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, என்ன பற்றி யாராவது சொன்னா ஆர்குமெண்ட், அடுத்தவங்க வாழ்க்கையில ஜட்ஜ் ஆயிடுவேன், தீர்ப்பு சொல்வேன், ஏய் நீ அப்படி பண்ண, அவன் அப்படி பண்ணான், அடுத்தவங்க வாழ்க்கையில ஜட்ஜ், நம்ம வாழ்க்கையில லாயர், நான் பண்ணது எல்லாமே சரி, நான் பண்ணது சரி, நான் என்ன மாதிரி யாரும் கிடையாது, இதுதான் பொய்யாருங்கால், என்ன மாதிரி யாரும் கிடையாது, நான் பண்றது சரி, நான் பண்றது எல்லாம் கரெக்டு, நீங்க தான் தப்பு பண்ணீங்க, தவறு செய்தாலும் ஒப்புக்கொள்ளாதமா, தவறு செய்தாலும் ஒப்புக்கொள்வதில்லை, சரி தவறே இல்ல, ஒருத்தர் புகார் சொல்றாரு அதையும் ஏற்றுக்கொள்ளும், ஏய் தவறு செஞ்சாலே நான் ஒத்துக்க மாட்டேன், நீ தவறு செய்யாத குற்றம் தெரியும் எப்படி ஒத்துக்க முடியும், தவறு செய்யாததே தவறு செய்ததே குற்றம் என்று சொன்னா நமக்கு வலிக்குது, கோபம் வருது, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை சொல்வது இரண்டு மடங்கு கோபம் அதிகரிக்கும். ஆனா பக்தரூர் எப்படி இருக்கணும், தனது குற்றங்களை கண்டுபிடித்து நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும், யாராவது நான் பண்ண தவறுன்னு சொல்றாங்களா அதை ஒத்துக்கணும், ஆமா
சரி நீங்க சொன்னது சரிதான், இனிமே தவறு செய்யாம நான் பாத்துக்கிறேன். சரி தவறே பண்ண ஒருத்தர் சொல்றாங்க, சரி பரவாயில்ல அவங்க என்ன அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க அவ்வளவுதான். அதனாலதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு பக்தி சித்தாந்த சக்தி தோன்றிய தினம் என்ன சொன்னாங்க, எப்பவுமே உன்னை முகஸ்துதி பண்ணுவரே அருகில வச்சுக்காத, உன்னை முகஸ்துதி செய்பவர்கள் ஆ பிரபு உங்களை மாதிரி யாரும் இல்ல பிரபு, உங்களை மாதிரி கீர்த்தன் பாட முடியாது, உங்களை மாதிரி கிளாஸ் கொடுக்க முடியாது, உங்களை மாதிரி சமைக்க முடியாது, அவங்க பக்கத்திலே வச்சுக்கூடாது. யார பக்கத்துல வச்சுக்கணும், நீங்க எப்படி பண்றீங்க இது சரியில்லையே, ரோபார் இப்படி சொல்லிக் கொடுக்கலையே, அப்படி நம்ம குற்றங்களை கண்டுபிடிக்கிறாங்களே அவங்கள பக்கத்துல வச்சுக்கணும். அதுதான் நம்ம ஆன்மீக முன்னேற்றம். நமக்கு எப்ப ஆன்மீகத்துல முன்னேற்றம் வரும், நம்மளிடம் குறை காண்பவர்கள் குற்றம் கண்டுபிடிப்பவர்களை பக்கத்துல வச்சுக்கணும். ஏன், அவங்க நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நான் சில பேர் என்னுடைய கான்சியஸ்னஸ்ல இல்லாம என்னுடைய உணர்வு இல்லாம தவறு பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்ல அதை பத்தி நான் பெருசா எடுத்துக்காம இருக்கலாம். அப்ப இது வந்து இந்த ஒரு குணம், இந்த குற்றம் மட்டும் நான் இதை விட்டு நான் தவிர்த்துட்டேன்னா மேபி நான் நல்ல பக்தரா இருக்கலாம். அப்படின்னா நான் ஒரு சிறந்த பக்தன் ஆவதற்கு இவர் உதவி செய்கின்றார், இவர்தான் என் உற்ற நண்பன். யார் என்னுடைய உற்ற நண்பன், என் குறைகளை கண்டுபிடித்து சொல்றார் இல்லையா, அவர் தான் என் உற்ற நண்பன். யார் எனக்கு நண்பனை போல எதிரியாயிடுறாரு, நான் என்ன பண்ணாலும் வெரி குட் வெரி குட், நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டு தான் இருக்க, வெரி குட் வெரி குட், நான் என்ன செஞ்சாலும் ஆமா சாமி போடுறோம். அவங்கள பக்கத்துல வச்சுக்கவே கூடாது, அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டா என்ன ஆயிடும், நமக்கு இருக்கிற அகங்காரம் டபுள் மடங்கு ஆயிடும், இருக்கிற அகங்காரம் வந்து டபுள் மடங்கு ஆயிடும். அதனால இந்த இந்த நாலு ஸ்லோகமும் நல்ல பாடம், அழகழகான பாடம் கத்துக்கணும். யுதிஷ்டர் மகாராஜோடைய தெய்வீகமான குணம், ஒரு தூய பக்தர் எப்படி இருப்பாரு, நாமளும் எப்படி அந்த குணங்களை வளர்த்துக்கிறது. சரிங்க சுவாமி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், நான் எங்க போய் தங்கம் வயிறெல்லாம் தானம் கொடுக்கறது, நானே பிளாஸ்டிக் கம்மல் தான் போட்டிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நானே பிளாஸ்டிக் தட்டில் தான் சாப்பிட்றேன், நானே வந்து பிளாஸ்டிக் பொருள் தான் பயன்படுத்துறேன், நான் எங்க போய் தங்கம் நிலம் தானியமெல்லாம் கொடுக்கறது. கலியுகத்துல இது யுதிஷ்மராஜோடைய காலத்துல, யுதிஷ்மராஜோடைய காலத்துல வந்து அவர் அக்னிஹோத்ரா சந்தியா வந்தனம் இதெல்லாம் சின்சியரா பண்ண, இப்ப கலியுகத்துல நம்ம ரொம்ப சோம்பேறிகள் ஆயிட்டதுனால நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாது, அதுக்கு உண்டான தகுதி வாய்ந்த பிராமணரும் கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் கிடையாது. அப்ப கலியுகத்துல என்ன பண்ணலாம், அதிகாலை எழுந்து வச்சு குளித்து விட்டு பகவான் முன்பு வந்து இரண்டு கரங்களையும் உயர்த்தி மங்கள ஆர்த்தி பகவானுடைய ஆர்த்தியை அட்டன் பண்ணி அங்க வந்து பக்தருடைய சங்கத்துல நாம ஜபிக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரி. கோயில் ரொம்ப தூரமா இருக்குங்களே, என்னால எப்படி வர முடியுது அப்படின்னா பிரபுபார் என்ன சொன்னாங்க, உங்க வீட்டிலிருந்து 10 கிலோமீட்டருக்குள்ள கோயில் இருக்குன்னா நீங்க தாராளமா வரலாம், 10 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கா நீங்க வீட்டிலேயே மங்கள ஆர்த்தி பண்ணலாம். இன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருந்தாலும் போக மாட்டாங்க, கலியுகத்துல எல்லாம் சோம்பேறிகளா சொன்னாலே அழுக்கு ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க, வெளியிலேயே வரமாட்டாங்க. வெளியில போகணுமா, ஐயோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அது கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்க, கிளாஸ் தான் ஆன்லைன்ல அட்டன் பண்ணலாம், எது கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லா ப்ரோக்ராம் ஆன்லைன்லயே வருது, அப்புறம் பிரசாதம் ஆன்லைன்ல கொடுக்க வேண்டியதுதான், பிரசாதம் ஆன்லைன்ல கொடுக்க வேண்டியதுதான், அது ஏத்துக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியில வரணும். சரி என்ன நடந்தது, அப்ப கலியுகத்துல யுதிஷ்டர மகாராஜ் அளவுக்கு நம்ம வந்து தூய்மையும் இதெல்லாம் ஃபாலோ பண்றது கஷ்டம். அப்ப நமக்கு ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அதிகாலையில் எழுந்திரிக்கலாம், தப்பு இல்லை, யுதிஷ்டர் எந்திரிச்சாரு நாமளும் எந்திரிக்கலாம், அவரு குளிச்சாரு நாமளும் குளிக்கலாம், அவர் யாகங்கள் பூஜைகள்லாம் செஞ்சாங்க நம்ம நாம ஜெபம், இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது நாம ஜெபம். அதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்யலாம், யாருக்காவது பகவத்கீதை புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம், பிரசாதம் கொண்டு போய் கொடுக்கலாம், நம்மளால் இயன்ற அளவுக்கு கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்ய பக்தர்களுக்கு கோயிலுக்கு போய் சேவை பண்ணலாம், கோயில் கட்டும்போது எது மாதிரி பசு கோமாதா சேவை கோயில் கட்டுறது இந்த மாதிரி நம்மளால நம்மளுடைய சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ, நியாயமாக நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம், இப்படி நம்மளை நாம் புனிதப்படுத்தி கொள்ளலாம். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பெரியவங்களை நமஸ்காரம், அவங்க பக்தர்களோ இல்லையோ, ஒரு தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க பக்தர்களோ பக்தர் அல்லையோ அது பொருட்டே அல்ல, அவங்க பெரியவங்க அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணும். அது எங்க அப்பா பக்தர் கிடையாது, அவர் காலையில விழ மாட்டேன்,
அப்படிலாம் கிடையாது. அப்பா பக்தரோ இல்லையோ, கணவர் பக்தரோ இல்லையோ, அம்மா பக்தரோ இல்லையோ, தாத்தா பாட்டி பக்தரோ இல்லையோ, அது பொருட்டல்ல. அவங்க பெரியவங்க, அவங்களோட பாதை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் பக்தியில முன்னேற்ற அடையணும். அவங்களுக்கே பக்தி இல்லையா, அதை பத்தி கவலைப்படுறாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவ்வளவு. அந்த மாதிரி பெரியவங்க பாதெல்லாம் தொட்டு வணங்கி மற்றவர்களுடைய குறையை காணாமல் தன் குறையை மட்டும் காண்பவனே சிறந்த மனிதனாவான். அவன் தான் ஒரு தூய பக்தனாக மாற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபாதிக்கு.